நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போக்கிமான் பிளாக் அண்ட் ஒயிட் எபிசோட் டுவெண்ட்டி ஒன் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க மேலே ஐ கார்டே லிங்க் தானே கேட்குறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய்க்குமான் பிளாக் அண்ட் ஒயிட் எப்பிசோட் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா ப்ரீஃபான் எக்ஸ்ப்ளேஷன் பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட் அதோட அவங்க சயின்டிஸ்ட் சாகரோட கேஷ்லாஸ் சிட்டி இருக்கிற டெசர்ட்லேருந்து இயற்கையான நில வளமங்களை வந்து உருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதோட டீம் ராக்கெட் சீனை கட் பண்ணிக்கிட்டு தீம் சாங் போடுறாங்க தீம் சாங்க்க்கு அப்புறம் டைட்டில் போடுறாங்க ஹைகோன் சிட்டி அண்ட் ஃபுஷ்ஷி பேனிக் அப்படின்னு இந்த ஒரு டைட்டில் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆஷ் வந்து தேர்ட் பேட்ச் வாங்குறதுக்காக ஹைகோன் சிட்டிக்கு போகிறான் அப்படி தேர்ட் பேட்ச் வாங்குறதுக்காக ஜிம்முக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சில்லின் வந்து ஐரஸ் கிட்டே சொல்கிறான் இந்த ஊரில் வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ் சாப்பிடலாமா அப்படின்னு அதுக்கு ஐரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் ஆஷ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் அதுக்கப்புறம் இங்கே என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான் வாங்க நம்ம இந்த கார்டனை சுற்றிட்டு போகிறதுக்கு பார்த்தா இந்த கார்டனுக்குள்ளே புகுந்து குருக்கோழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் யேஷு அப்படி கார்டனுக்குள்ளே புகுந்து போய்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஆஷோட பழைய ஃப்ரெண்டான பர்க்கை வந்து மீட் பண்ணுறாங்க பேர்க் பார்த்தீங்கன்னா அந்த கார்டனில் இருக்க ஒரு மரத்துலேருந்து வித்தியாசமான பக்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே ஐரஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்டனில் இருக்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்துட்டா வாங்க உடனே போய் ஐஸ்க்ரீம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து பூட்டியிருக்கு அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஷாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பிக்காச்சு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குது அதுக்கு ஆஷ் பார்த்தீங்கன்னா அந்த சப்வே எங்கே போகுது அப்படின்னு பர்க்கு கேட்குறான் வந்து சிட்டி சென்டருக்குள்ளே போய்ட்டு அவுட்டரில் இருக்கிற ஒரு டெசர்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க நாலு பேரும் வந்து சபையக்குள்ளே இறங்கி அந்த சபை எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதாக உள்ள போகிறாங்க வெனிபிடி அப்படிங்கிற ஒரு பக்டை போக்கிமானம் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹோலில் வந்து மாட்டிக்குது எப்படியாவது அந்த போக்கிமானம் அந்த ஹோல்லேருந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு ஆஷ் முயற்சி பண்ணுறான் அதுக்குள்ள பர்க் வந்து இது ரொம்ப விஷம் வாய்ந்தது தொடாத ஆஷ் அப்படின்னு தடுக்கிறான் ஆஷை பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் முயற்சி பண்ணி அதை காப்பாற்றிடுறான் அந்த ஹோல்லேருந்து அந்த வெனிபிடி பொக்கிமான அந்த பைப்லேயே வேகமாக பிடிச்சி எழுதுறதுனால பேலன்ஸ் இல்லாமல் தவறி கீழே கொண்டு ஆஷ் அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஆச்சான்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்ட போகிறப்ப பார்த்தீங்கன்னா அது பயந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேஸை வந்து ரிலீஸ் பண்ணுது இந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் எந்த ஒரு மனுஷனாலையும் காதால் கேட்க முடியாது ஏன்னால் காது ஜவு கிழிக்கிற அளவுக்கு இதை வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஆஷ் வந்து பாசமாக அதை தூக்குறான் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஷை கொட்டிடுது ஆஷுக்கு உடம்புல வந்து அந்த பொக்கிமானோட விஷம் ஏறிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லோருமே ஃபஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஆஷை காப்பாற்றிடுறாங்க அது கூடவே வெனிப்பிடி போக்கிமானுக்கும் அடிபட்டுருக்கு அதுக்கும் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணி காப்பாற்றுறாங்க அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க போய் பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குது அந்த டனலில் இன்னொன்று திரும்பி பார்த்தீங்கன்னா வெனிப்பிடி போக்கிமான வந்து மொத்தமாக படையெடுக்குது எடுக்குது அதாவது டவுனுக்குள்ளே அப்புறமா சீலின வந்து அங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறான் இந்த வெனிப்பிடி போக்கிமான வந்து கண்டிப்பாக டவுனுக்குள்ளே இருக்க வாய்ப்பே கிடையாது இது வந்து டவுனுக்கு அவுட்டரில் அதாவது சிட்டிக்கு அவுட்டரில் இருக்க டெசர்ட் எங்கேயாவது காட்டுக்குள்ளேருந்தான் இந்த போக்கிமானலாம் உயிர்வாரும் அப்போ காட்டுக்குள்ளேருந்தான் இப்போ வந்து டவுனுக்குள்ளே வந்து அது படை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ண போக்கிமான் வந்து வந்து டலல்குள்ளேயே விட்டுட்டு அவனோட டீம் வந்து வெளில வந்துடுறாங்க டனல் விட்டு டணல விட்டு வெளில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாவே அந்த போக்கிமான் வந்து படை எடுத்துருக்கு திரும்ப இடம் அந்த போக்கிமான் வந்து மனுஷங்களை போட்டு அச்சோல்யம் பண்ணிட்டு இருக்கு ஏற்கனவே அந்த வெனிபிடி போக்கிமான்லாம் பயங்கர வெறியில இருக்கு இந்த வெறியில எண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடுற மாதிரி ஆஷோட பழைய ஃப்ரெண்டான ட்ரிப் அப்படிங்கிறவன் ஃபயர் டைப் போக்கிமெல்லாம் இறக்கி விட்டு அந்த போக்கிமாலாம் தம்சம் பண்ணிகிட்ருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த வெனிப்பிடி போக்கிமெல்லாம் பயங்கரமாக கடுப்பாயிடுது இதுக்கு இடையில ஆஷ் வந்து தடுக்கிறான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் இப்படி பண்ண இன்னும் கடுப்பு தான் ஆகும் மக்களை போட்டு இன்னமும் தொம்புறுத்தும் அப்படின்னு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஊர் மேயர் அந்த இடத்துக்கு வராரு ஆஷ்கிட்டையும் அவன் ஃப்ரெண்டான பேர்க்கு கிட்டேயும் ஐடியா கேட்குறாரு இங்கே ஏதாவது தீர்வு இருக்கா ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு அவ ஃப்ரெண்டான பேர்க் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு அதாவது இங்கே இருக்க எல்லா போக்கிமானையும் எப்படியாவது நான் சென்ட்ரல் பார்க் உள்ள கொண்டு வந்தோன்னா மக்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே இருக்காது அப்படி நம்ம எல்லா போக்கிமானே அப்படி அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னா நம்ம ஒரு வழி தான் பண்ணியாகணும் அது என்னன்னா அந்த கூட்டத்தோட தலைவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி சென்ட்ரல் பார்க் கொண்டு பாக்கி இருக்க போக்கிமானா தலைவனை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி அந்த சென்ட்ரல் பார்க் வந்துடும் அப்படின்னு மேயர்கிட்ட இருக்காரு இந்த இடையில சயின்டிஸ்ட் ஜெனிஃபர் வந்து கண்டிப்பாக இந்த எல்லா போக்கிமானும் பூமி கடையில் டனல் கிரியேட் பண்ணி தான் சிட்டிகளில் வந்துருக்கணும் அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ண ஆஷு ஐரஸ் பர்க் மூணு பேர் வந்து அந்த கூட்டத்துக்கான தலைவனை கண்டுபிடிக்கிறாங்க மற்ற போக்கிமானது தலையை மட்டும் கொஞ்சம் ரூடாக பெருசாக டேஞ்சரஸாக இருப்பான் அந்த மாதிரி போக்கிமானம் ஏன் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு போக்கு சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு போக்கிமான் ஐரஸ் கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிச்ச பிறகு போகும் ஆஷும் சேர்ந்து ஐட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இது இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து என்னடா ஐட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னு அட்டாக்ல இறங்குறான் அப்படி அட்டாக்கில் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் எப்படியாவது அந்த போக்கிமான் மேலே படக்கூடாதுன்னு ஆஷ் வந்து தான் மேலே வாங்கிக்கிறான் அந்த அட்டாக்கை இந்த ஒரு அட்டாக் அந்த போக்கிமான் மேலே பட்டுதுன்னா பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா தலைமை இல்லையா எப்படியாவது நம்ம மேலே வாங்கணும்னு சொல்லிட்டு ஆஷ் வந்து அந்த அட்டாக்கை தான் மேலே வாங்கிடான் அதுக்கப்புறமா ஆஷ் வந்து தனில் ஒரு போக்கிமானுக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா அந்த போக்கிமான் வந்து ஆஷ் அந்த இடத்துல இருந்ததை பார்த்து அந்த போக்கிமான் வந்து ஆஷை தேடி ஓடி வரும் அதுக்கப்புறமா பர்க் வந்து நர்ஸ் ஜாயையும் ஒரு போக்கிமானையும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவார் உங்கள் போக்கிமானை வச்சு எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நர்ஸ் ஜாய்கிட்ட பர்க் கேட்பாரு அதுக்கு நர்ஸ் ஜாய் வந்து தான் போக்கிமானை மானை காலத்தில் இறக்கி விட்டு அங்கே இருக்க எல்லா வெனிப்பிடி போக்கிமானையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் பேர்க் பார்த்தீங்கன்னா மகுடி வாசிட்டு அந்த எல்லா போக்கிமானியும் சென்ட்ரல் பார்க்கில் கூட்டிட்டு போவார் இல்லி சில போக்கிமான் பார்த்தீங்கன்னா சந்து குழி பொந்து உணஞ்சிருக்கும் அதை வந்து ஆஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போக்கிமான் இறக்கி விட்டு பேட்டில் பண்ணி ரோட்டுக்கு கொண்டு வரான் இங்கே பார்த்தீங்கன்னா ஐரஸ் வந்து வீட்டு மாடியில் இருக்கிற வினிப்பிடி போக்கி பேட்டில் பண்ணி ரோட்டுக்கு கொண்டு வரான் அதே மாதிரி இங்கே செலியினும் பேட்டில் பண்ணி ரோட்டுக்கு கொண்டு வரான் ஒரு கட்டத்தில் ஆஷோட பிடோவிய போக்கிமானால் தாக்குப்பிடிக்க முடியல அந்த ஒரு சமயத்தில் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா தன்னோடய ட்ரான் குழி போக்கிமான வந்து களத்தில் இறக்கி விட்டு ஆஷை காப்பாற்றுறான் அந்த ஒரு சமயத்தில் ஆஷ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சமயத்துலேயும் ட்ரிப்பாக பார்த்து சிரிக்கிறான் ஆனால் ட்ரிப்பு வந்து ஆஷ் மலை இன்னும் கடுப்பில் தான் இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷோட பிடோபி போக்கிமானோம் ட்ரான் குழியாக வந்து எவாலுவேஷன் எடுக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் வந்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்களா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு இதெல்லாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட் தான் அது ஓப்பனிங்லாம் காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக எல்லா போய்க்குமானு சென்ட்ரல் பார்க்கில் கொண்டு வந்துட்டாங்க மேயரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது இவங்க பண்ண செயலால் ஏன்னா தான் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆஷுக்கு ட்ரிப்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இன்னமும் ட்ரிப்பு வந்து ஆஷை மதிக்காமல் தான் சுற்றிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஜெனிஃபர் வந்து ஆஷை மீட் பண்ணுறதுக்காக வராங்க இதுக்காக காரணத்துலாம் நம்ம ஆகணும் ஆஷே அப்படின்னு ஆமாம் ப்ரொஃபஸர் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த போக்கிமானுக்கு அதோட இடத்த வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆஷு அதுக்கு வந்து பர்க்கு வந்து நான் இங்கே இருக்கேன் நீங்கள் போயிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டீம் வந்து ஹெலிகாப்டரில் அனுப்பி வைக்கிறான் இதோட இந்த எபிசோட் டூ பி கண்டினியூ போட்டு முடிக்கிறாங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எபிசோட் நம்ம சேனலை கண்டினியூ பண்ணணும் கீழே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட் டுவெண்ட்டி ஒன் அந்த எபிசோட் ஒன் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளாக் அண்ட் ஒயிட் எபிசோட் கண்டினியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் விசிட் பண்ணி பாருங்கள்